காசுலாம் கரெக்டா வருதா? நம்ம ஒரு பெட்டிக்கு 600 ₹300 கிடைக்கும் நம்பி தான் போடுறோம். ஆனா அவங்க அசால்ட்டா நிப்பாட்டிறாங்க மொத்த காசையும். அதனால பாதிக்கு போடுவானு ஒரு தெரிய மாட்டேங்குது. நிறைய சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல வந்து வீட்டுக்கு அறிக்கலாம் மீன் அனுப்பிவிக்கலாம்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல? பெரிய பெட்டிக்கு நான் 500 ரூபாய் கொடுத்துருவேன் கோயம்புத்தூருக்கு, அதே 500 ரூபாய் தான் சின்ன பெட்டிக்கு வாங்குவாங்க, குறைச்சு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இங்க 200 ரூபாய் என்ன பண்ணா சின்ன பாக்ஸ் அதே ரேட் தான் இருக்கும். அதே செலவு வரனால ரேட்டும் உங்களுக்கு ஹெவியாயிடும். இந்த ரேட்டுக்கு ஹெவி ஆகுறத பார்த்து நம்ம மேல தவறான நம்ம அதிகமா லாபம் வச்சிட்டோம் நினைச்சிட கூடாதுன்னு டைரக்டா வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது. சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சொந்தங்களே, நம்ம கூட யாருக்கான வந்து தம்பி சீமோன் தான் இருக்கான். தம்பி சீமோன் நானும் சேர்ந்துதான் வந்து மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட வந்து ஒரு 5 கடையில இருந்து மீன் ஆர்டர் வந்துச்சு. ஆனா 2 கடையை தான் மீன் எடுத்தோம். ஏன்னா வந்து நம்ம பகுதியில கொஞ்சம் மீனுடைய விலைகள் அதிகமா போறதுனால அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல, அதனால நம்ம மீன் எடுக்கலங்க. இப்ப மட்டும்ல எப்பொழுதுமே நம்மகிட்ட மீன் ஆர்டர் பண்றவங்களுக்கு நம்ம பகுதியில விலை கட்டுப்படி ஆகலைன்னா அவங்களுக்கு நாங்க மீன் எடுக்க மாட்டோம். வீடியோ பாக்குற நீங்க மீன் கடை வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மீன் தேவைப்பட்ட நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சிறப்பா நாங்க பண்ணி தருவோம். இப்ப நம்ம மீன் கடைகளுக்கு எப்படி மீனை ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்றத தொடர்ந்து வீடியோல பாருங்க. தம்பி சீமோன், இன்னைக்கு நம்மளுக்கு எத்தனை கடைக்கு ஆர்டர் வந்திருக்கு? இன்னைக்கு ஒரு 5 கடைக்கு வந்துச்சுனே தம்பி. ரேட்டு கொஞ்சம் கூட, கேரளா போட்டு போவாங்க, ரேட்டு கொஞ்சம் கூட போய்கிட்டு இருக்கோம். ரேட்டு கொஞ்சம் கூட போறதுனால அந்த ஒரு சில கடைக்கு மட்டும் பெர்ஃபெக்டா ஒரு 2 கடைக்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். ரேட்டு கொஞ்சம் கூட போறதுனால இன்னும் 1 மாசம் தானே, அதுக்கப்புறம் ரேட் தான் நார்மல் ஆயிரும். இன்னைக்கு 2 கடைக்கு ஆர்டர் எடுத்திருக்கேன், ரேட்டு கூட போறதுனால கேட்டிருக்கேன். காசு எல்லாம் கரெக்டா வருதா? ஒரு சில இடத்துல இருந்து எல்லா காசும் கரெக்டா வந்துருமே. ஒரு சில இடத்துல நான் தம்பிக்கெல்லாம் 2 மணி நேரத்துல 40 ரூபா 50 ரூபா நிச்சயிறேன். நம்ம ஒரு பெட்டிக்கு 600 ரூபா 300 ரூபா கிடைக்கும் நம்பி தான் போடுறோம். ஆனா அவங்க அசால்ட்டா நிப்பாட்டிறாங்க மொத்த காசையும். அதனால பாதிக்கு போடுவான்னு ஒரு தெரிய மாட்டேங்குது. என்ன செய்ய, நல்ல வீடுகளையும் விட்டுறக்கூடாது காண்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தம்பி சீமோனே, நிறைய சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல வந்து வீட்டுக்கு கறிக்கெல்லாம் மீன் அனுப்பிவிக்கலாம்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன சொல்ல? கறிக்கு அனுப்பலாம். இப்ப நான் 50 கிலோ அனுப்புற பெட்டியோட டெலிவரி சார்ஜும் அந்த 5 கிலோ அனுப்புற பெட்டியோட டெலிவரி சார்ஜும் ஒரே அளவு தான் இருக்கும். அப்ப அவங்க இங்க வாங்குற ரேட்டு தான் அங்க அவங்க ஊர்ல என்ன ரேட் வாங்குறாங்களோ அதே ரேட்டு ஈக்குவலா வந்துடும் டெலிவரி சார்ஜ பொறுத்த அளவுக்கு. ஏன்னா இப்ப நான் ஒரு பெட்டிக்கு நான் பெரிய பெட்டிக்கு நான் 500 ரூபாய் கொடுத்துருவேன் கோயம்புத்தூருக்கு, அதே 500 ரூபாய் தான் சின்ன பெட்டிக்கு வாங்குவாங்க, குறைச்சு வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பாக்ஸ் பெரிய பாக்ஸ் இங்க 200 ரூபாய் எடுத்த போனா சின்ன பாக்ஸ் அதே ரேட் தான் இருக்கும். அப்ப அவங்க வந்து இங்க வாங்குறப்ப அங்கேயே வாங்கிடலாம். அதை மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து சின்ன பெட்டியை போயிருச்சா போகலையா திடீர்னு மறந்துட்டு போயிருவாங்க, திடீர்னு இறக்க மறந்துடுவாங்க. அது வந்து நம்மளுக்கு மன உளைச்சல் வேற. டைரக்டா வந்தாங்கன்னு நம்ம கண்டிப்பா நம்மளால முடிஞ்சது வாங்கி கொடுத்துடலாம். ஆனா அந்த கரிமீன் அனுப்புறங்கிறது கொஞ்சம் சிரமமான செயல் தான். அது நம்ம அனுப்புனாலும் நம்ம மேலதான் கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வரும், திடீர்னு அவங்க கைக்கு போகாது. அவங்க ஏதாவது அவங்க வேலையில வந்து பெரிய பெட்டி இறக்குற நான் ஒருத்தர் சின்ன பெட்டி மறந்து பண்ணி கொண்டு போயிருவாங்க, இறக்க முடியாம போயிரு சூழ்நிலை. அன் டைம்ல போய் இறக்குவாங்க, டைமிங்ல போகணும், செலவும் இதே என்ன வருமோ அதே செலவு வரனால ரேட்டும் உங்களுக்கு ஹெவி ஆயிரும். இந்த ரேட்டுக்கு ஹெவி ஆகுறத பார்த்து நம்ம மேல தவறான நம்ம அதிகமா லாபம் வச்சிட்டோம் நினைச்சிட கூடாதுன்னு. அவங்க ரேட்டு வந்து அவங்க ஊர் வாங்குற ரேட்டுக்கு ஈக்குவலா வந்துடும். செலவுனாலதான் மீனோட ரேட்டு நார்மலா தான் இருக்கும், செலவு வந்து ஹையஸ்டா வந்துடும். அதுதான் பிரச்சனை, இல்லட்ட நம்ம ஈஸியா அனுப்பிடலாம் பண்ண. புரியல பெட்டிக்கு கணக்கு எடுத்து ஒரு 50 கிலோ 60 கிலோ வருமேனு
அது குறைஞ்சிருமே தான் பாக்க வேற ஒண்ணு. வீட்டுக்கு போயிட்டு பில் போட்டுட்டு உங்களுக்கு நான் போட்டோ அனுப்புறேன். ம், சரிங்க சார். ம்.